ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இவி கேஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் இபிஎஸ் வெற்றி பெற்றுள்ளதாக அக்கட்சியினர் சொல்ல காரணம் என்ன? இது குறித்து இன்றைய சொல் தெரிந்து சொல் பகுதியில் பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா உடல்நலக் குறைவினால் காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. திமுக கூட்டணியில் கடந்த 2021 போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியே மீண்டும் களமிறங்கியது. ஆனால் அதிமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக அதிமுகவே நேரடியாக களத்தில் இறங்கியது. இவை தவிர நாம் தமிழர் கட்சி, தேமுதிக மற்றும் சுயேட்சைகள் என 77 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். பாமக போட்டியும் இல்லை, யாருக்கு ஆதரவு இல்லை என்று தெரிவித்து ஒதுங்கியது. அமமுக வேட்பாளரை அறிவித்து பின்னர் திரும்ப பெற்றது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் அதிமுக பல சவால்களை சந்தித்தது. ஓபிஎஸ் அணி வேட்பாளரை அறிவித்ததால் இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா என்கிற கேள்வி எழுந்தது. உச்சநீதிமன்றம் வரை சென்று இடையீட்டு மனு தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை தொடர்ந்து இபிஎஸ் ஏற்கனவே அறிவித்த தென்னரசு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரானார். இதையடுத்து கடைசி நாளில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆளும் கட்சியான திமுகவின் தலைவர்கள் மற்றும் 10 மேற்பட்ட அமைச்சர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தங்கள் பணிகளையும் பரப்புரையும் தொடங்கிவிட ஓபிஎஸ் அணியின் போட்டி வேட்பாளர் உள்ளிட்ட காரணங்களினால் அதிமுக வேட்பாளரின் பிரச்சாரம் ஆரம்பகட்ட நிலையிலேயே இருந்தது. உச்சநீதிமன்றத்தின் இடையீட்டு மனு மீதான தீர்ப்பினால் அதிமுகவின் தேர்தல் பரப்புரையும் வேகம் எடுக்க தொடங்கியது. ஓபிஎஸ் அணி வேட்பாளரும் வாபஸ் பெற்றுவிட அதிமுகவின் அதிசய சின்னமான இரட்டை இலையும் உறுதியாக கிடைத்துவிட உற்சாகமாக பணியாற்றினர் அக்கட்சியினர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் கே.ஏ. செங்கோட்டையன், கே.வி. ராமலிங்கம், வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் களத்தில் தீவிரமாக இறங்கினர். வாக்குப்பதிவிற்கு சில நாட்களுக்கு முன்பு ஓபிஎஸ்ஸின் மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தவிர கட்சியின் மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இது முந்தைய கால தேர்தல்களில் அதிமுகவினருக்கு பணிகளை நினைவூட்டியதாக அந்த கட்சியினர் தெரிவித்தனர். இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சியே அதிகமாக வெற்றி பெற்று வரும் நிலையில் இவி கே இளங்கோவன் வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக வேட்பாளர் தென்னரசு இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார். போட்டியிட்ட மற்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்துள்ளனர். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தோல்விகரமான வெற்றி, நாங்கள் தான் உண்மையாக வெற்றி பெற்றுள்ளோம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படாமல் தடுத்தது, கட்சி சின்னம் தங்கள் பக்கம்தான் என்று உறுதிப்படுத்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் என அனைவரும் பிரச்சார களத்திற்கு வந்தது, இதன் மூலம் பெரும்பான்மை நிர்வாகிகள் தன் பக்கம்தான் என்பதை வெளிக்காட்டியது, பாஜக மேலிடம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு பெற்றது என ஈரோடு கிழக்கால் இபிஎஸ்சுக்கே வெற்றி என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். தேர்தலில் தோல்விகரமான வெற்றி என்றாலும் அரசியல் ரீதியான வெற்றி தொடருமா பார்க்கலாம்.